நேற்று தான் அப்டேட் வந்துச்சு நினைக்கிற மக்களே. ஆமாம் இது வந்துச்சு, சரி விடுக்கோ. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நார்மல். ஸோ வரும்ச்சா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ வெல்கம் டு மக்களே. ஸோ நீங்கள் பார்த்துருக்கு வெளியிடா சாவாக வெளியிடா போகிற வீடியோ சர்டிப் சர்டிக் பிடிச்சதா லைக் அடிச்சா கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க, இதுக்கும் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃப்ரீ ஃபயரை டவுன்லோட் பண்ணுவது எப்படி இன் தமிழ். டைட்டிலே பார்த்துருப்பீங்க, சும்மா பஜாவாக இருந்ததா ராதா அடிக் பண்ணேன், ராதா ஒத்துக்குங்க. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு, ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் எப்படி நார்மலாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. அப்பாலே யூடியூப் பார்க்க போனீங்கன்னு வச்சுங்களேன், சர்ச் பாரில் போய் மெர்லி நேஷன் டைப் பண்ணுங்க. ஸோ ஒரு யூடியூபரோட பேஜ் வரும். ஸோ ஒரு பெரிய யூடியூபரு, அவர் ஒன் டேப் லெஜண்ட்டு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள ஏமாற்றிட்டு இருக்க அந்த நாயே, அந்த நாய் யாராவது பார்த்தீங்கன்னா பண்ணியடியோ, சரி விடுங்க, அது ஏதோ ஒரு புள்ள பூச்சே. ஸோ அந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னா வச்சுங்களேன், கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு இருக்கும், ஒரு போஸ்ட் ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேபுக்குள்ளே போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கில்டு இருக்கும். ஸோ கில்டு ஐடியை காப்பி பண்ணிட்டு போயிட்டு அப்பால பேஸ்ட் பண்ணி அப்பாடே ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா கில்டுக்கு ஆள் தேவைப்படுது. ஒரு நல்ல நல்ல பிளேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோலில் டவுன் பண்ணிங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு லிங்க் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், சிங்கிச்சான் சிங்கிச்சான்னு. ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அது டைரெக்டாக அப்படியே கூகுள் குரோமுக்கு போகும். ஸோ கூகுள் குரோமுக்கு போயிட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போகும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே நார்மல் ஃப்ரீ ஃபயரோட ஃபைலும் ஓபிபியும் இருக்கும். ஸோ ஓபிபி ஃபைலும் நார்மல் ஏபிகேவும் இருக்கும். ஸோ அந்த ஏபிகேவையும் நார்மல் ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, போய் போகும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருக்கோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாலே போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போகும். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஜெட் அச்சீவர்னு ஒரு ஃபைல் இருக்கும், ஃபைல் இல்லை அது ஒரு ஏபிகே, அந்த ஏபிகேவை போயிட்டு டவுன்லோட் பண்ணணும். ஜெட் அச்சீவர் ZERCH அதுதான் ஒரு சம்திங் இருக்கும், சிவப்பு கலரில் வச்சு பச்சை கலரில் இருக்கும். ஸோ அந்த பச்சை கலரில் அவ்வளோதே, பச்சை கலரில் இருக்கா அந்த ஃபைலை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதில் ஓப்பன் கட்டுது. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடும். இந்த ஃபைல் மேனேஜர் வேறு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணது டவுன்லோட்ஸ்க்குள்ளே இருக்கும், அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் பண்ணிங்களோ அங்கே இருக்கும். ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஓபிபி ஃபைல் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ ஃபயரை நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓபிபி ஃபைலை ஓப்பன் பண்ணணும். எப்படின்னா ஓபிபி ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், எக்ஸ்ட்ராக்ட் ஹேர்னு காட்டும். ஓகேவா, எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் கொடுத்தீங்கன்னா கொடுத்த அடுத்த செகண்டே எக்ஸ்ட்ராட் ஆகிடும். ஓகேவா, எக்ஸ்ட்ராட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல் எங்கடா இருக்கும் மெர்லின்னு கேட்டிங்கன்னா, மேலே எங்கிட்ட தான் கிடக்கும். அதை போய் ஃப்ரீ ஃபயர் டாட் காம்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படிலாம் தேடி கண்டுபிடிச்சி அப்படியே அலைஞ்சு திரும்பி எடுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலேருந்து ரெண்டாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும், அதில் போயிட்டு கிளிக் பண்ணி ஓபிபின்னு இருக்கும், அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அப்பால நீங்கள் போய் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிங்கன்னா சும்மா மஜாவாக உள்ளே ஓப்பன் ஆகி போயிடும். எல்லாமே இருக்கோ, ரெக்கார்டு ஒர்க் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும், ஆனால் மெசேஜ் பாக்ஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. ஏன்னா அது யாருக்குமே ஒர்க் ஆகலை, அது ஒரு விஷயம். சரி விடுங்க, இதில் நிறையா கொண்டு வந்திருக்காங்க, லெவல்லாம் அப்படியே வெளியவே காட்டுது. இந்த லெவல் போனால் இந்த கிரேட்ஸ்னு இந்த ரிவார்டுன்னு காட்டுது. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் வேறு நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங் மக்களை.